வர ஜூலை 1st அன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் கிரவுண்ட்ஸ்ல என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. உங்க ஃபேவரட் சாங்ஸ் எல்லாமே நான் உங்களுக்காக பாட போறேன். எல்லாரும் கண்டிப்பா வரணும், சேர்ந்து வைப் ஆட போறோம். See you soon. அண்ணா நீங்க வாங்கணும், நீங்க வாங்கணும், அதுவும் தனியாவே வாங்கணும் அப்படின்னு இந்த பாட்டை கேட்டோடனே தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர உற்சாகமா இருக்கிறாங்க. என்ன காரணம்னா, பாட்டு அந்த மாதிரி சும்மா கிழி கிழி. ஸோ ஒட்டுமொத்த தமிழ்நாடை தாண்டி இந்திய சினிமாவே பார்த்துட்டு ஒரு படம் அப்படின்னா லியோ தான். அந்த படத்தோட அப்டேட் எப்போ வரும், அந்த படம் எப்படி இருக்க போகுது, அந்த படத்தில் யார் என்ன ரோல் நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே அவ்வளோ ஆளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் ஒரு ஆள், ஃபர்ஸ்ட் தளபதி, லோக்கி தளபதி காம்பினேஷன், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. முக்கியமாக நம்ம ராக்ஸ்டர் அனிருத்தோட பாடல்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பாட்டை பார்த்தாலே புரியும். ஏற்கனவே இவங்க சேர்ந்த அந்த மாஸ்டர் படம் சும்மா தாறு மாறான ஹிட்டா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாட்டை சேர்ந்து வந்தால் எப்படி இருக்கும், இதா இப்படிதான் இருக்கும். அந்த பாடல் வரியெல்லாம் கேட்டிங்கன்னா நமக்கு அப்படியே உற்சாகம் பொங்குது, உணர்ச்சி எழும்புது. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும், லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவலு. அவர் கேட்குறாரு, நான் ரெடி, அதாவது அண்ணன் ரெடிப்பா, நான் வரட்டா, தனியாக வரட்டா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே லோக்கியனே படம் அப்படின்னா இந்த தேள், சிங்கம், இந்த மாதிரி பல சிம்பலைசேஷன்லாம் இருக்கும்ல பாட்டிலேயே. தேள் கொடுக்க சிங்கத்தை சீண்டாதீங்களா, அதுக்கப்புறம் வேற மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு அண்ணன் ஒரு எச்சரிப்பை போட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி தளபதி இந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடிருக்காரு அப்படின்னு நினச்சி பார்த்தாலே பயங்கர குஷியாக இருக்கு. ஏன்னா பாட்டு சரியான பீட்டு, அண்ணன் தரமான டான்ஸரு. ஸோ சேரும்போது ஐயையோ நான் எப்பவுமே பார்க்கணும் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ்லாம் கொண்டாடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை ஜாட் ஜெனோ என் கூட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.